யாழ் பல்கலைக்கழக மாணவன் விபத்தில் பரிதாபமாக உயிரிழப்பு. கச்சத்தீவு திருவிழாவை ரத்து செய்வதாக தமிழக வேர்கோடு பங்குத்தந்தை அறிவிப்பு. அத்தியாவசிய பொருட்களின் வரி அதிகரிப்பு வெளியான வர்த்தமானி அறிவித்தல். அடுத்த தேர்தலில் ராஜபக்சர்களின் கதை முடியும். சம்பி கரணவக்க. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விபத்தில் யாழ் பல்கலைக்கழக மாணவன் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் இன்று யாழ் நீர்வேலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மானிப்பாய் வேம்படி பகுதியைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக கலைப்பிரிவில் கல்வி பயில உள்ள புதுமுக மாணவனான ரமேஷ் சகீந்தன் என்ற மாணவனே விபத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, தனது வீட்டிலிருந்து இன்று அதிகாலை நீர்வேலிக்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது வீதியின் குறுக்கே பாய்ந்த நாயுடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த மாணவன் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா எதிர்வரும் 23 மற்றும் 24 திகதிகளில் நடைபெற உள்ள நிலையில் திருவிழாவை ரத்து செய்வதாக கச்சத்தீவு புனித பயண ஒருங்கிணைப்பாளர் வேர்கோடு பங்குத்தந்தை சந்தியாகு தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா தொடர்பில் வெளியிட்ட செய்திக்குறிப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார். விசைப்படகு கடற் தொழிலாளர்களின் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக திருப்பயணிகளை அழைத்து செல்ல முடியாததால் கச்சத்தீவு திருவிழா ரத்து செய்யப்படுவதாகவும் இந்த விழாவில் இந்திய பக்தர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை எனவும் கூறியுள்ளார். அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றுக்கான இறக்குமதி விசேட சரக்கு வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த வரி அதிகரிப்பு தொடர்பில் விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. சோளம், உளுந்து, பச்சைப்பயறு, கௌப்பி மற்றும் குரக்கன் ஆகியவற்றின் இறக்குமதியை விவசாய அமைச்சின் பரிந்துரையின் பேரில் மேற்கொள்ள வேண்டும் என வர்த்தமானி அறிவித்தலில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி உளுந்து, வெண்டைக்காய், கௌப்பி, சோளம், குரக்கன் மற்றும் திணை ஆகியவற்றின் இறக்குமதிக்கு உட்பட்ட விசேட பொருட்களுக்கான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அரிசி கிலோ ஒன்றுக்கு 200 ரூபாவாக இருந்த விசேட வர்த்தக வரி 300 ரூபாவாகவும், கௌப்பி மற்றும் திணையாக ஆகியவற்றின் இறக்குமதிக்கு கிலோவுக்கு 70 ரூபாவாக இருந்த விசேட வர்த்தக வரி 300 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒரு கிலோ சோளத்திற்கு 25 ரூபாய் சரக்கு வரி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் முன்கூட்டியே பொது தேர்தல் நடத்தப்படுவதற்கான சாத்தியம் உள்ளது எனவும், அந்த தேர்தலில் ராஜபக்சர்கள் மக்களால் முழுமையாக துடைத்தறியப்படுவார்கள் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிகர் ரணவக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூறுகையில், நாடு இன்னும் இருள் சூழ்ந்த பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் மார்ச் மாதம் என்பது தீர்க்கமானது. இதனால் முன்கூட்டியே ஆட்சியாளர்களால் தேர்தல் நடத்தப்படலாம். அது உள்ளூராட்சி சபை மாகாண சபை தேர்தலாக இருக்காது, பொது தேர்தலாகவே அமையும். அந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதும் தெரியாது. ஆனால் இந்த நாட்டை வாங்குரோத்து நிலைக்கு கொண்டு வருவதற்கு பொறுப்பு கூற வேண்டிய ராஜபக்சர்கள் நிச்சயம் துடைத்தறியப்படுவார்கள் என கூறியுள்ளார். பைசர், மொடர்னா, அஸ்ட்ராசெனேகா போன்ற கொரோனா தடுப்பூசிகளின் பக்க விளைவுகள் தொடர்பில் பல்வேறு நாடுகளில் ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. இதன்போது உலகளாவிய தடுப்பூசி தரவு வலையமைப்பு எனப்படும் அமைப்பின் ஆய்வு மூலம் இந்த தடுப்பூசிகளுடன் தொடர்புடைய 13 வெவ்வேறு மருத்துவ நிலைமைகள் கண்டறியப்பட்டுள்ளன. மேலும் அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, கனடா, டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், நியூசிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்து ஆகிய 8 நாடுகளில் கிட்டத்தட்ட 100 மில்லியன் தடுப்பூசி போடப்பட்டவர்களை மையப்படுத்தி குறித்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது. இதன்படி தடுப்பூசி தொடர்ந்து நரம்பியல், ரத்தம் மற்றும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் சிறிது அதிகரிப்பதை ஆராய்ச்சியாளர்கள் அவதானித்துள்ளனர். குறிப்பாக mRNA தடுப்பூசிகளை பெற்றவர்களுக்கு இதய தசையின் அலட்சியான மயோர்கோடிஸ் எனப்படும் அபாயம் அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வைரஸ் வெக்டார் தடுப்பூசிகள் மூளையில் இரத்த உறைவு மற்றும் நரம்பியல் கோளாறான குயிலின் பார் சிண்ட்ரோம் ஆகியவற்றுடன் தொடர்புடையது என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. முதுகுத்தண்டு வீக்கம் மற்றும் மூளை மற்றும் முதுகுத்தண்டு வடத்தில் வீக்கம் வைரஸ் வெக்டார் மற்றும் mRNA தடுப்பூசிகளுக்கு பின்னர் ஏற்பட்ட அபாயங்களாக கண்டறியப்பட்டுள்ளன.